ओम दराधराय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो कूर्म प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः अनेवरुक्कुम नमस्कारम इन्रु कूर्म जयंती महाविष्णुवै वणंगी मुन्नाल सोन्ना कूर्म गायत्रियै सोल्ल तिरुमालिन अरुल परिपूर्णमाग पेर मुडियुम सेल्वच्चेळिप्पुडन सुभिक्षमाय वाळ्क्कैयै पेर मुडियुम एन्पदिल अय्यमिल्लै इन्द कूर्म जयंतियिल महाविष्णुवै वणंगी कूर्मावतार कथैयै केट्टाले पुण्यम वंदु सेरुम सुभिक्षम उंडागुम குறிப்பாக சனி தோஷம் தீர அருள்பவர் கூர்மமூர்த்தியான மகாவிஷ்ணு அதனால இந்த நன்னாள்ல சனி தோஷம் போக்கி சுபிக்ஷத்தை தரக்கூடிய கூர்மாவதார கதையும் ஸ்ரீமன் நாராயணியும் தசகம் 27 கூர்மாவதாரமும் பார்க்கலாம் மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் இரண்டாவது அவதாரம் கூர்மாவதாரம் மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஆனால் கூர்மாவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்த பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் அதாவது தேவர்களும் பூவுலகமும் நன்மை பெற வேண்டும் என எண்ணி எடுக்கப்பட்ட மகத்தான அவதாரம் அதனால் இந்த நல்ல நாளில் இந்த கூர்மாவதார மகிமையை கேட்பவர்கள் எல்லா வளங்களையும் பெறலாம் அவர்கள் வாழ்வில் என்றென்றும் சுபிக்ஷம் கிட்டும் என்பதில் ஐயமில்லை ஜேஷ்ட மாத கிருஷ்ண பட்சம் அதாவது தேய்பிறை துவாதசி திதியில் திருமால் கூர்மாவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்வது அன்றைய தினம் கூர்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது இந்த கூர்ம புராண கதை பார்க்கலாம் தேவலோகத்து பெண் ஒருத்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையை தன்னோட வீணையில சுற்றி கொண்டு பிரம்மலோகம் வழியாக சென்றாள் அப்போது வழியில் துர்வாச முனிவரை பார்க்கிறா அவரை வணங்கி தன்னிடம் இருந்த மாலையை அவரிடம் கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்ட முனிவரும் அந்த மாலையோட தேவலோகம் நோக்கி போறார் தேவேந்திரன் எதிர்த்தாப்ல யானை மேல அமர்ந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் துர்வாச முனிவரும் அந்த மலர் மாலைய தேவேந்திரன்ட்ட கொடுக்கிறார் ஆனா தேவேந்திரனோ அந்த மாலைய அலட்சியமா வாங்கி யானையோட தலையில வைத்தான் யானையோ தன்னுடைய துதிக்கையினால அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால மிதிச்சிடுறது துர்வாசருக்கு கோபம் வருது லட்சுமி தேவியோட பிரசாதத்தை அவமதிச்சதுனால மூன்று உலகங்களிலும் லட்சுமி கட்டாட்சம் அழியட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறார் இந்திரன் பதறி போய் முனிவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் ஆனால் துர்வாசரோட கோபம் குறையல லட்சுமி கட்டாட்சம் இல்லாததுனால உலகமே வறுமையில தாண்டவமாடுறது இதை அறிந்த அசுரர்கள் தேவேந்திரனோட கோட்டைக்குள்ள புகுந்து விடுகிறார்கள் போர்ல அசுரர்கள் விழுந்தாலும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரோட சஞ்சீவி மந்திரத்தினால அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து கொண்டு விடுகிறார்கள் ஆனால் தேவர்கள்ல இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல தேவர்களோட எண்ணிக்கையும் குறையறது இதை பார்த்த தேவேந்திரன் பிரம்மாவோட தெய்வ நாடுறான் பிரம்மா மகாவிஷ்ணுவையே நாட வேண்டும் அப்படின்னு சொல்றார் விஷ்ணுவும் அமிர்தம் பருகினா மட்டும்தான் சாகா வரம் பெற முடியும் அதற்காக பார்க்கடலை கடைய வேண்டும்ன்ற யோஜனையும் சொல்றார் உங்களுக்கும் அமிர்தம் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை உதவிக்கு அழைத்தார்கள் தேவர்கள் வாசுகி பாம்பே கயிறானது மேர்மலையே மத்தானது அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்துக்கொண்டு மலை அசையவே இல்லை உடனே மகாவிஷ்ணு ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மலையை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டார் பார்க்கடலிலிருந்து பல பொக்கிஷங்கள் வெளிவந்தன அதிலிருந்து பல நல்லவைகளை தேவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அதிலிருந்து தோன்றிய மகாலட்சுமியை மகாவிஷ்ணு மணந்து கொண்டார் காமதேனு ஐராவதம் கற்பக விருட்சம் போன்ற பல பொருட்களை தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வாருணி சுராதேவி அழகு மங்கையர்களை எல்லாம் அசுரர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றினார் அவர் எப்படி இருந்தார் கைகளில் செய்ந்தில் கொடி அட்டை பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் தரித்திருந்தார் இவரே மருத்துவர்களின் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அந்த தன்வந்திரி பகவானுடைய கையில இருந்த அமிர்த கலசத்தை பெறுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டி ஏற்படுறது அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் அசுரர்கள் நீண்ட ஆயுள் பெறுவார்களே தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்துவார்களே என்ன செய்யலாம் என்பதை உணர்ந்து அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்காக திருமாலும் மோகினி அவதாரம் எடுத்தார் பகவானின் தசாவதாரத்தில் கூட நவகிரக அம்சங்களும் உண்டு ராமன் சூரியனின் அம்சமாகவும் கிருஷ்ணர் சந்திரனின் அம்சமாகவும் வீரம் நிறைந்த நரசிம்மர் அங்காரகனின் அம்சமாகவும் கல்கி புதனுடைய அம்சம் வாமனர் குரு பகவானுடைய அம்சம் பரசுராமர் சுக்கிரனின் அம்சம் கூர்மம் சனியோட அம்சம் வராகம் ராகுவோடைய அம்சமாகவும் மச்சம் கேதுவுடைய அம்சமாகவும் இருப்பதாக வேத சாஸ்திரங்களையும் புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வரிசையில சனிக்கு உரியவராக கருதப்படுபவர் இன்று ஜெயந்தி நாள் காணும்
கூர்ம அவதார மூர்த்தி. மற்ற அவதாரங்கள் எல்லாம் தீயவர்களை அழிக்க எடுக்கப்பட்ட அவதாரங்கள். ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வாரி வழங்க துணை நின்ற மகத்தான அவதாரம். இந்த கூர்ம அவதார நிகழ்வுகள் அனைத்தும் கம்போடியாவில் உள்ள அங்கூர்வாட் ஆலயத்தில் கருங்கல் சிற்பமாகவும் பாங்காக்கின் விமான நிலையத்தில் வண்ணமிகு சுதை சிற்பமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று நாம் சென்றாலும் இதை காண முடியும். ஆந்திராவில ஸ்ரீ கூர்மம்ன்ற ஊர்ல கூர்ம அவதாரத்துக்குன்னு தனி கோவில் இருக்கு. இங்கு கருவறையில ஆமை வடிவில் அருள்பாளி பெருமாள் ஸ்வேத்த மன்னனால் கட்டப்பட்டது இந்த ஆலயம். ஸ்வேத்த மன்னனுக்கு அருளிய திருமால் இந்த தலத்துல ஸ்ரீ கூர்ம நாயகி தாயாரோட ஸ்ரீ கூர்மநாதராக அருள் புரிகிறார். இந்த ஆலயத்துல ஆமைகளும் வளர்க்கப்படுவது சிறப்புக்குரியது. கூர்மாவதாரத்திற்காக உலகிலேயே உள்ள தனி சிறப்பான கோவில் இதுதான். சுவாமி தேசிகன் இயற்றிய தசாவதார ஸ்துதியில இந்த கூர்ம மூர்த்தி சனி தோஷம் தீர அருள்பவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ நாம இன்னொரு முறை கூர்ம காயத்ரி கூர்ம தியான ஸ்லோகம் அப்புறம் நாராயணியம் தசகம் 27 கூர்ம அவதாரம் பார்க்கலாம். கூர்ம காயத்ரி மந்திரம். ஓம் தராதராய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத். ஓம் தராதராய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத். தியான ஸ்லோகம். ஓம் சங்கு சக்கர தரம் தேவம் சந்திரமண்டல மத்யகம் ஸ்ரீபூமி சகிதம் தேவம் கிரீட்டாதி விபூஷிதம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோ ரஸ்கம் வனமாலா விராஜிதம் கதா பத்ம தரம் சாந்தம் கூர்ம கிரீவம் அகம் பஜே. இப்போ நாம நாராயணியம் பார்க்கலாம். தசகம் 27 க்ஷீராப்தி மதனம் கூர்மாவதாரக ச பார்க்கடலை கடைதலும் கூர்ம அவதாரமும். ஸ்ரீஹரயே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா துர்வாசா சுரவணி தாப்த திவ்ய மால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயக நாகேந்திர பிரதிமிருதி தேசாப சக்ரம் காக்ஷாந்தி ஸ்த்வதிதர தேவதாம்ஷ ஜானாம் ஷாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே தேவேஷ்வப்யசுரஜிதேஷு நிஷ்பிரபேஷோ சர்வாத்ய கமல ஜமேத்ய சர்வ தேவாக நிர்வாண பிரபவ சமம் பவந்த மாபுகோ பிரம்மாத்யை ஸ்துத மஹிமா சிரம் ததானே பிராதுஷ்யன் வரத புரப்பரேண தாம்னா ஹே தேவாதிதிஜ குலைர்விதாய சந்திம் பீயூஷம் பரிமத தேதி பர்யஷாஸ்த்வம் சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் ப்ரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன் ககேந்திரே சத்யஸ்த்வம் விநிஹிதவான் பயப்பயோதௌ ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம் பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைஹி வியாஜாத்வம் புஜக முகே கரோ சுராரீன் க்ஷுப்தாத்ரௌ க்ஷுபித ஜலோதரே ததானேம் துக்தாப்தௌ குருதர பாரதோ நிமக்னே தேவேஷு வ்யதித தமேஷு தத் பிரியைஷே பிராணைஷி கமட தனும் கடோர பிருஷ்டாம் வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேன விஷ்ணு விஸ்தாராத் பரிகத லக்ஷயோஜனேன அம்போதே குஹரகதேன வர்ஷ்மணாத்வம் நிர்மக்னம் க்ஷிதிதரநாத முன்னினேத உன்மக்னே ஜடிதி ததா தராதரேந்திரே நிர்மேது த்ருடமிக சம்மதேன சர்வே ஆவிஷ்யத்விதய கணேபி சர்பராஜே வைவஷ்யம் பரிஷமயன் நவீவ்ருதஸ்தான் உத்தாம பிரமண ஜவோன்னமத்கிரீந்திர யஸ்தைக ஸ்திரதர ஹஸ்த பங்கஜம் த்வாம் அப்ராந்தே விதிகிரிஷாதய பிரமோதாத்
ಉದ್ಭ್ರಾಂತಾನುಣುವುರು ಪಾತ ಪುಷ್ಪ ವರ್ಷಾಃ ದೈತ್ಯ ಉಗೇ ಭುಜಗ ಮುಖಾ ನಿಲೇನ ತಪ್ತೇ ತೇನೈವ ತ್ರಿದಶ ಕುಳೇಪಿ ಕಿಂಚಿದಾತೇ ಕಾರುಣ್ಯಾತವ ಕಿಲ ದೇವ ವಾರಿ ವಾಹಃ ಪ್ರಾವರ್ಷನ್ನಮರ ಗಣಾನ್ನ ದೈತ್ಯ ಸಂಗಾನ್ ಉದ್ಭ್ರಾಮ್ಯದ್ ಬಹುತಿ ಮಿನಕ್ರ ಚಕ್ರವಾಲೇ ತತ್ರಾಬ್ದೌ ಚಿರಮತಿ ತೇಪಿ ನಿರ್ವಿಕಾರೇ ಏಕಸ್ತ್ವಂ ಕರಯುಗ ಕೃಷ್ಟ ಸರ್ಪರಾಜಃ ಸಂರಾಜನ್ ಪವನ ಪುರೇಶ ಪಾಹಿ ರೋಗಾತ್ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ இந்த நன்னாளில் தேவர்களும் பூவுலகமும் நன்மை பெற வேண்டும் என அவதரித்த கூர்மமூர்த்தியை பிரார்த்தித்து இந்த கூர்ம காயத்ரியையும் கூர்ம அவதாரத்தையும் பாராயணம் செய்து சகல சௌபாகியத்தையும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.